ஹாய் எவ்ரிவன். போன வாரம் வந்து நம்ம கொரட்டையை பத்தி பாத்துருந்தோம். இதனால வருது, கொரட்டை இருக்கிறவங்க என்ன டெஸ்ட் பண்ணலாம்ன்றது பாத்துருந்தோம். சோ இன்னைக்கு வந்து இந்த கொரட்டை இருக்கிறவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்றது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல் ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளா செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான். பிஎம்ஐ இடைய குறைக்க முடிஞ்சா ஃபர்ஸ்ட் அதை குறைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்லீப் ஆப்னியா. நம்ம உடம்புல இருக்க ஃபேட், விசரல் ஃபேட், மொத்த ஃபேட் இடைய குறைக்கும் போது ஸ்லீப் ஆப்னியா ரொம்பவே கம்மியாகுது. ஆல்மோஸ்ட் 50-60% பேர் இதுலயே வந்து பெனிஃபிட் ஆகிடுறாங்க. இதை மீறி ஸ்லீப் ஆப்னியா இருக்கவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு கன்சர்வேட்டிவ், இன்னொன்னு சர்ஜிக்கல். ஒன்னு அறுவை சிகிச்சை விதமான ட்ரீட்மெண்ட், இன்னொன்னு கன்சர்வேட்டிவ் அறுவை சிகிச்சை இல்லாத ட்ரீட்மெண்ட். சோ அறுவை சிகிச்சை இல்லாத ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிபாப் ஒரு மெஷின் கிடைக்குது. அது ஒருத்தர் வீட்லயுமே வச்சுக்கலாம். தூங்கும் போது அதை நம்ம மேலேயே செலுத்திக்கிட்டு நம்ம தூங்கலாம். சிபாப்ன்றது என்னன்னா, நைட்டு தூங்கும் போது நம்ம ஏர்வே கொலாப்ஸ் ஆகுது. நம்மளோட திசை வீக்கத்தினால இப்படி காத்து போற பாதை வந்து ரொம்ப சுருங்குது. சோ இப்போ ஒரு போர்ஸா காத்து கொடுக்கும் போது, ஒரு மெஷின் கொடுக்கும் போது இந்த காத்து போற பாதை விரிவடையுது, நம்மளுக்கு இந்த ஸ்லீப் ஆப்னியா குறையுது. சோ இதுதான் வந்து சிபாப் மெஷினோட தன்மை. யூஸ் பண்றதுக்கு என்ன ஒரு சிரமம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல போட்ட உடனே நம்ம அக்கஷ்டம் ஆக மாட்டோம். சோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதுக்கு பழகினதுக்கு அப்புறம் நம்ம அது யூஸ் ஆகிடும் அந்த மெஷினுக்கு. ஜஸ்ட் லைக் ஒரு கிளாஸ் வேர் பண்ற மாதிரியோ இல்ல ஒரு புதுசா ஷூ போடுற மாதிரி தான், அது போட போறதான் நம்மளுக்கு பழகும். இதுக்கு எல்லாமே பெனிஃபிட் ஆகாதவங்க, வெயிட் குறைச்சும் அவங்களுக்கு கேட்கல, இந்த சிபாப் மெஷின் பண்ணியும் கேட்கலன்றது வந்து ரொம்ப ஸ்மால் செக்ஷன் ஆஃப் பீப்புள். அவங்களுக்கு வந்துட்டு அறுவை சிகிச்சை, ஸ்லீப் ஆப்னிக் சர்ஜரிஸ், லேசர் மூலியமாவோ காம்பினேஷன் மெத்தட்ஸ் மூலியமோ நிறைய சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றது பெட்டர். உங்களுக்கு வந்து சிபாப் தேவைப்படுமா என்ன ஏதுன்றதெல்லாம் டெஃபினட்டா உங்க டாக்டர் டிசைட் பண்ணட்டும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.